சென்னையில் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்மார்ட் பைக்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும்னு அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருக்கும். சொல்ல போனால் நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணால் ஷேர் ஆட்டோ கூட தேவைப்படாது. இந்த ஸ்மார்ட் பைக் யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஆப் ஸ்டோர் போயிட்டு ஸ்மார்ட் பைக் ஆப் உங்கள் மொபைல் நம்பரை வச்சு சைன் இன் பண்ணிட்டு உங்கள் நேம் அண்ட் மெயில் ஐடியை போட்டிங்கன்னா முடிஞ்சு. சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான டாக்கிங் ஸ்டேஷன்ஸ். இதில் நீங்கள் எந்த ஸ்டேஷன்லனாலும் வண்டி எடுத்துக்கிட்டு எந்த ஸ்டேஷன்லனாலும் விட்டுருலாம். பாட்காஸ்ட்டில் மினிமம் 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு எந்த வண்டி எடுக்க போறீங்களோ அதோட QR ஸ்கேன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எலக்ட்ரிக், நீங்கள் பெடலே பண்ண தேவையில்ல. மேக்ஸிமம் ஸ்பீடு 25 km/h போகுன்ற எலக்ட்ரிக் பைக் மட்டும் 10 நிமிஷத்துக்கு 12 ரூபாவும் அதுக்கு மேலே ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நார்மல் அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சைக்கிள்னா 1 மணி நேரத்துக்கு 7 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்ஸ் உங்கள் வண்டியோட QR ஸ்கேன் பண்ணணும்னா உங்கள் லாக் ஓப்பன் ஆகிடும். முன்னாடி பேக் வச்சுக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வண்டியை விடுறப்ப லாக் பண்ணிவிட்டு என்ட்ரிப் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுது.